டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் விடா முயற்சி மட்டும் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம் நாம் வந்து ஒரு பாடத்தை படிக்கும்போது அதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம படிக்கணும் முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் எழுத போனா அது நமக்கு முழு பலன் அளிக்காது அதனால் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கணும் அப்படின்னா அந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிக்கணும் வாசிக்கும் போது அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸு வருடங்கள் முக்கியமான ப்ளேஸு அந்த இதெல்லாம் உங்களை உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அதை அதையே நீங்கள் படிச்சிட்டே இருக்கணும் அப்படி படிச்சிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு மனசில் உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அது அந்த கொஸ்டின் எத்தனை டைம் நீங்கள் பார்க்க எக்ஸாமில் கேட்கும்போது கூட நீங்கள் ஆன்சர் எழுதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐரோப்பியர்களும் வருகை அதாவது எட்டாம் வகுப்பில் முதலாம் பருவத்தில் இருக்குது வரலாறுங்கிற ஒரு பாடம் தான் அதில் வந்து ஐரோப்பியர்கள் வருகை நான் எதிர்க் நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாலே அதாவது ஸ்டடி பிளான் ஒன்று ஸ்டடி பிளான் டூன்னு போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் கொஸ்டின் நான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ இப்போ நான் போகிற வீடியோ பாருங்கள் டெஸ்ட்டு பிளான் ஒன்று அப்புறம் டெஸ்ட்டு பிளான் டூ ஒன்று ஒன்று இருக்குது இதில் வந்து நான் நூறு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு நூற்றி நாலு கொஸ்டின் இருக்குது மொத்தம் இந்த டெஸ்ட்டு பிளானில் இரநூத்தி நாலு கொஸ்டின் இருக்கு இந்த இரநூத்தி நாலு கொஸ்டின் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எட்டாம் வகுப்பு படத்தில் முதல் பருவத்தில் வரலாறு பாடத்தில் ஐரப்பி வரிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிரும் ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டென் பிசி தேர்வுக்கு படிக்கிற முறை இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாடத்தையும் படிக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கே ஒரு பயம் வராது ஓ நம்ம எல்லா பாடமும் க இதுக்குள்ளே இருந்தால் கொஸ்டின் ஒருங்குறது ஒரு பயம் வராது ஸோ அதனால இந்த மத்தியில் படிக்கணும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொன்னது மாதிரி தான் ஸோ இதில் வந்து எட்டாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடத்தில் அழகு ஒன்று ஐரோப்பியருக்கு வருகை இதில் மொத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கொஸ்டின் இருக்குது பார்ட் ஒன்று நம்ம இத்தனை கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா நூறு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுறதுக்கு அந்த ரெண்டு பா அந்த ரெண்டு ஸ்டடி பிளான் படிச்சுருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த ஐரோப்பியர்களின் வருகையை வரிசைப்படி எழுதுவோம் இதில் ஒன்று வந்து போர்ச்சுகீசியர் ரெண்டு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மூன்று ஆங்கிலேயர்கள் நான்கு டச்சுக்காரர்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க ரெண்டாவது டச்சுக்காரர்கள் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒன்று நாலு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் லைனா ஒன்று நாலுங்கிறது சீல மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அப்போ இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் நீங்கள் மூணு நாள்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை தேவைப்பட்டால் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒன்று நாளுங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது சீல மட்டும்தான் அப்போ சீதா ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் எந்த இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலைமதிப்பெற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவா பாண்டிச்சேரி சென்னை மூன்றுமே தகவல்களின் பெட்டகம்தான் அதில் லிஸ்ட் லிஸ்பன் மட்டும் இல்லை அதுவும் இல்லை அது மட்டும் தான் இல்லை அப்போ இது அனைத்தும் சரிதான் தான் தான் ஆன்சர் மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து அறிந்து கொண்டவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தான் இந்தியாவுடைய செல்வத்தை பற்றி அறிஞ்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்போ ஏதா ஆன்சர் அப்போ நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி குறிப்புகளில் எழுதிய ஐரோப்பியரின் பெயர் என்ன யார் வந்து இந்தியாவின் செல்வத்தை பற்றி ஐரோப்பியர் ஒருத்தர் எழுதினார்னா அது வந்து மார்க்கோ போலோ சி தான் ஐந்தாவது கொஸ்டின் யார் பெயர் தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டியது வரலாற்று குறிப்புகள் ஆவணங்கள் முக்கியமாக இருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ரங்கம் டி தான் ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை மொழி பெயர்ப்பாளராக இருந்தவர் யார் மொழிபெயர்ப்பாளராக இருந்தாங்கன்னா அவர் ஆனந்தரங்கம் சி ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ ஆவணங்கள் பாதுகாக்கிற படம் வந்து ஆவண காப்பகம் சி எட்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஸோ நம்ம இந்தியாவுடைய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா டெல்லி டி ஒம்பதாவது கொஸ்டின் ஆசியாவிலேயே பெரிய ஆவண காப்பகம் எங்கு உள்ளது ஆசியாவிலே பெரிய ஆவண காப்பகம் எங்கே உள்ளதுன்னா அதுவும் டெல்லி பி தான் ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஸோ இந்திய தேசிய ஆவண காப்பத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் சி பதினோரா கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் எங்கு அமைந்துள்ளது சென்னை பதிப்பாசனம் வந்தாலே சென்னை தான் சார் சென்னையில் அமைந்துள்ளது பன்னிரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் டச்சுக்காரர்களை பற்றிய எந்த ஆண்டுக்கான தக பதிப்புகளின் தொகுப்புகள் உள்ளன அதாவது நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பத்தில் வந்து டச்சுக்காரர்கள் வந்து குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க இன்னும் எவ்வளோ வரி வாங்கியிருக்கோம் அந்த ஆவணங்கள்லாம் இங்கே இருக்குது அந்த எந்த ஆண்டுக்குள்ள ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு டி ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட காரணமானவர் சென் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட காரணமானவர் வந்து பார்த்திங்கன்னா டாட்வல் பி தான் ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட் வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சி ஆன்சர் பதினைஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு ஆவண காப்பத்தில் வந்து ஒரு வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டாட்வெல் பி த ஆன்சர் பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது தேசிய அருங்காட்சியகம் இந்தியாலன்னா அது டெல்லி டி த ஆன்சர் பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது நம்ம தேசிய அருங்காட்சியகம் வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சீதா ஆன்சர் பதினெட்டாவது கொஸ்டின் நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரமாக திகழ்வது நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரமாக திகழ்வது பார்த்திங்கன்னா நாணயங்கள் அரசு பதிவுகள்லாம் கிடையாது நாணயங்கள் இதுதான் சிறந்த ஆதாரம் நிர்வாகத்துக்கு பத்தொம்பதாவது கொஸ்டின் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயரால் வெளியிடப்பட்ட ஆண்டு இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர் வெளியிடப்பட்ட நாணயத்த நாணயம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பி தான் ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு வந்து யார் வந்து மன்னர் ஆனார்னா இந்தியாவில் ஏழாம் எட்வர்டு சி இருபத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவில் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட ஆங்கிலேய மன்னர் இந்தியாவில் வந்து யாருடைய இப்போ உருவம் வந்து நாணயத்தில் இருந்துச்சுன்னா அது ஏழாம் எட்டுவேர்டு ஏன்னா அவர் மன்னராக இருக்கும்போது அவர் நாணயத்தை என்ன பண்ணுறாரு நாணயத்தில் வெளியிட்டார் ஏழாம் எட்வேர்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கிலேய மன்னர் ஏழாம் எட்வேர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ஏழாம் எட்வேர்டு வந்து உருவம் தாங்கி நாணயத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்ரெண்டு ஏ இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ரிசர்வ் வங்கி இந்தியாவில் எப்போ நிறுவப்பட்டா நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சி இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்ற வங்கி இந்தியாவில் வந்து ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்ற வந் வங்கி பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி பி தான் ஆன்சர் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ இந்தியாவில் வந்து முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிட வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் கழிச்சி ரிசர்வ் வங்கி ஆரம்பித்து மூணு வருஷம் கழிச்சு நினைஞ்சிருப்பாங்க வெளியிட்ருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏ ஆன்சர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி மாதம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டுகளில் எந்த மன்னரின் உருவம் அச்சிடப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு முன்னால் வந்து ஏழாம் மெட்ரோடைய உருவம் இருக்கும் ரிசர்வ் வங்கி ஆரம்பித்த பிறகு ஏழாம் மெட்ரோருக்கு முன்னால் வந்து யார் மன்னராக இருந்திருப்பாங்கன்னா ஆறாம் சார்ஜ் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அவரை தான் வச்சுருப்பாங்க ஆறாம் சார்ஜ் இவருடைய உருவத்தை தான் ஐந்துருவா நோட்டில் வச்சுருப்பாங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயர் எங்கு கட்டப்பட்டதுனா டேவிட்னு வந்தல கடலூர் ஏ ஆன்சர் இருபத்தெட்டாவது கொஸ்டின் புதிய டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு இவங்க எப்போ கட்டியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பி தான் ஆன்சர் இருபத்தொம்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் ஐரோப்பியர்கள் கட்டிய கோட்டை இந்தியாவில் ஐரோப்பியர் கட்டிய கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை புனித டேவிட் கோட்டை கெல்டெரியா கோட்டை இந்த மூன்று கோட்டையுமே தமிழ்நாட்டில் இருக்குது ஐரோப்பிய கட்டினாங்க பி வந்து செயின்ட் லூயிஸ் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வில்லியம் கோட்டை கல்கத்தா இது எல்லாமே ஐரோப்பிய கட்டின கோட்டை தான் அப்போ அனைத்தும் சரி டி தான் ஆன்சர் முப்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டாண்டி நோவிலை கைப்பற்றியவர் அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டாண்டி நோவிலை கைப்பற்றியிருந்த துருக்கியர் சீதான்சர் முப்பத்தி ஓர கொஸ்டின்னு கான்ஸ்டாண்டி நோவில் எந்த பகுதி துருக்கிய துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு கான்ஸ்டாண்டி நோவில் என்ற பகுதி துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஏ ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் காஸ்டாண்டி நோபில் என்ற பகுதி துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்ட ஆண்டு கை துருக்கியர் கைப்பற்றப்ப கைப்பற்றப்பட்டதுனால தான் எல்லோரும் கடல் வழியாக நினச்சாங்க இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க அப்போ எந்த ஆண்டு வந்து மூடப்பட்டது நிலவழி மூடப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று இது ஏதான் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவிற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த ஐரோப்பிய நாடு எந்த நாடு வந்து கடல் வழியை கண்டுபிடித்ததில் ஆர்வமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் பி த ஆன்சர் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் போர்ச்சுகீஸு இளவரசர் ஹென்றி பொதுவாக எவ்வாறு அறியப்படுகிறார் இளவரசர் ஹென்றி பொதுவாக எவ்வாறு அறியப்படுகிறார் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி மாலுமி ஹென்றி என்று அறியப்படுகிறார் இளவரசர் இளவரசர் மாதிரி இல்லை அவர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு பயணம் கேட்க வந்து இது பண்ண தூண்டினார் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தவர் யார் ஊக்குவித்தார்னா இளவரசர் ஹென்றி தான் பி தான் ஆன்சர் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு போன போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தீங்கன்னா பார்த்துலோமியா டயர்ஸ் சி தான் ஆன்சர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்துலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு இவர் வந்து எந்த ஆண்டு வந்து தென்னாப்பிரிக்காவின் தென்னாப்பிரிக்க தெற்கு முனையை அடைஞ்சிருப்பாருனா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஏது ஆன்சர் முப்பத்தெட்டாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்துலோமியா டயஸை ஆதரித்த மன்னர் பார்த்துலோமியா டயஸ் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போன உடனே அங்கே வந்து யார் எந்த மன்னர் வந்து அவரை ஆதரிச்சிருப்பார் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஜான் இவர் தான் வந்து பார்த்தல ஆ ஆதரிச்சிருப்பார் அப்போ ஆன்சர் வந்து பி முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கேருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தவர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பிக் பகுதிக்கு வந்துட்டு அங்கேருந்து தனது பயணத்தை தொடர்ந்தவர் பார்த்திங்கன்னா வாஸ்கொட காமா டி தான் ஆன்சர் நாற்பதாவது கொஸ்டின் வாஸ்கொடகாமா முதல் முறையாக இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கோழிக்கோட்டுக்கு அருகில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்த ஆண்டு வாஸ்கொடமா வாஸ்கொடகாமா எப்போ வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்தாங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சீதான் ஆன்சர் நா நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஸ்கொட முதல் முறையாக கள்ளிக்கோட்டைக்கு வந்த போது அவரை வரவேற்ற மன்னர் ஸோ கப்பலில் வரும்போது புதுசாக ஒரு ஒரு பயணம் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த மன்னர் வரவேற்றப்போம் சாமரின் ஏ இவர் தான் வாஸ்கொடாமா கள்ளிக்கோட்டைக்கு வரும்போது வரவேற்றிருப்பார் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வாஸ்கொட ஹாமாவின் கடல் வழியை பின்பற்றி பதிமூணு கப்பல்களில் நூறு வீரர்களுடன் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி இவர் யாருன்னு பார்த்தோன்னா வாஸ்கோடாமா எந்த வழியாக வந்தாரோ அதே வழியை பின்பற்றி வந்திருப்பார் கள்ளிக்கோட்டைக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் ஏ ஆன்சர் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கொடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி பதிமூணு கப்பல்களில் நூறு வீரர்களுடன் கள்ளிக்கோட்டை வந்திடந்த ஆண்டு இவர் எப்போ வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்தார்னா ஆயிரத்தி ஐநூறு பீதான்சர் ஆயிரத்தி ஆன்சர் ஐநூறு பதினா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் வாஸ்கொடகாமா இரண்டாவது முறையாக இருபது கப்பல்களுடன் இந்தியா வந்திடந்த ஆண்டு இதா எப்போ ரெண்டாவது தடவை வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஏதான் ஆன்சர் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாம் ஆண்டு இருபது கப்பல்களுடன் இந்தியா வந்த வாஸ்கொடஹாமா எங்கு வர்த்தக மையத்தை நிறுவினார் எங்கு நிறுவினார்னா கண்ணனூர் டி தான் ஆன்சர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் போர்ச்சுகீசியர் தலைநகரம் முதல் தலைநகர் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ரெண்டாவது வந்து கொச்சிலேருந்து அவங்க எங்கே மாற்றிருப்பாங்கன்னா கோவாவுக்கு மாற்றிருப்பாங்க அதுக்கு பின்னால் உள்ள கொஸ்டினில் பார்க்கலாம் இப்போ நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஹாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்த ஆண்டு மூன்றாவது முறையாக அவர் இந்தியா வந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பி த ஆன்சர் நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா வந்த வாஸ்கோடா நோய் நோய் பட்டு எங்கு காலமனார் ஸோ மூன்றாவது வரும் வரும்போது வாஸ்கோடாமாவுக்கு நோய் வந்துடும் நோய் வந்து அவர் எங்கே காலம் காலமனார்னு கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா கொச்சின் தான் அவர் எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து தலைநகரமாக இருந்துச்சோ அங்கேயே அவர் இறந்துருப்பார் ஏதான் சார் நாற்பத்தொம்போதாவது கொஸ்டின் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் இங்கே வந்து இது என்னென்னா இந்தியா பகுதிக்கு வந்து போர்ச்சுகீசியர்கள் அங்கேருந்து ஆட்சி பண்ணக்கு ஆளுநர் அனுப்பியிருப்பாங்க அதில் வந்து முதல் ஆளுநர் யாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா பி தான் ஆன்சர் இவங்க தான் முதல் வந்து ஆளுநர் ஐம்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் காலம் இவர் வந்து இந்தியாவில் எந்த ஆண்டு வரைக்கும் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் வந்திருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் போயிருப்பார் அப்போ பி தான் ஆன்சர் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துவதே பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் நோக்கமாக இருந்தது அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டி ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா வந்து கடற்படையை தான் நம்பியிருந்தார் ஸோ அதுக்கு அதை பலப்படுத்துறதுக்கு தான் என்ன கொள்கை கைப்பற்றினார்னா நீலநீர் கொள்கை கடல் வழி கொள்கை தான் நீலநீர் கொள்கை நீல கடல் கொள்கைனாலும் சரிதான் நீல நீர் கொள்கைனாலும் சரி தான் சீதா ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்தி நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா டி த ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர்கள் தகர்க்க முயன்ற போது அது எதிர்மறையாக எந்த நாட்டை பாதித்தது அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரேபிய அப அரேபியனுடைய வந்து வியாபாரத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அதை தகர்க்க முயன்ற போது தான் அது வந்து எந்த நாட்டை பாதிக்குதுன்னா துருக்கி மற்றும் எகிப்து நாட்டை பாதிக்குது பி த ஆன்சர் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் எந்த இடத்திற்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசரை தோற்கடித்து அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டான் அதாவது முஸ்லீம் கூட்டுப்படைகள் வந்து பார்த்தன்னா முதலாம் ஆளுநர் அதாவது பிரான்சிஸ்கோ டி அல்மேடன் மகன் அதில் வந்து இந்த போரில் வந்து கொல்லப்படுறாரு கொன்ன இறந்தவொன்னே இவர் வந்து திருப்பியும் போர்ச்சிக்கிட்டு போயிருந்தார் ஸோ எந்த இடத்துல நடந்த சண்டைன்னு பார்த்தீங்கன்னா சாவல் பகுதி இந்த இடத்துல நடந்த சண்டை போனோம் அவர் மகன் இறந்தார் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் போர்ச்சுகீசியர்கள் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையே கோரிய ஆண்டு இந்த போருக்கு அப்புறம் அவர் மகன் இறந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடற்படை மேலாண்மை ஆசியாவிலேயே வந்து ஒரு மேலாண்மையை கோர்றாங்க அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் உண்மையில் நிறுவியவர் இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் வந்து நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் அல்போன்சோ டி அல்புகர்க் சீதா ஆன்சர் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்போன்சோ டி அல்புகர்க்கின் காலம் இந்த ஆளுநர் வந்து எ எந்த வருஷம் வரைக்கும் இருந்தார் இந்தியாவில் ஆளுநராக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் வரைக்கும் இவர் இந்தியாவில் ஆளுநராக இருந்திருப்பார் அல்போன்சோ டி அல்புகர்க் ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நவம்பரில் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியவர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு வந்தாலே இது வந்து இரண்டாவது ஆளுநர் தான் இருக்கும்போது தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்போன்சோ அல்போன்சோ டி அல்புகருக்கு அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு நவம்பரில் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியவர் பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகருக்கு தான் டி தான் ஆன்சர் அதே மாதிரி ஐம்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுன்னு வந்தாலே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்பர் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியிருப்பார் ஆர்மஸ் துறைமுக பகுதியில் ஸோ அது வந்து அல்போன்சோ டி ஏ தான் சார் அறுபதாவது கொஸ்டின் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவரும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவரும் யார் இவரும் அவரை தான் அல்போன்சோ டி அல்பர்க் பி த ஆன்சர் அறுபத்தோராது கொஸ்டின் அல்போன்சோ டி அல்புகப் பிறகு கவர்னராக பதவி வகுத்தவர் இப்போ அல்போன்சோ டி அல்பூருக்கு பிறகு யார் கவர்னராக இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நீனோடி குன்கா சி தான் ஆன்சர் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆளுநர் நீனோடி குன்காவின் காலம் இவர் எந்த வருடம் எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் ஆளுநராக இருந்தார்னா இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் பி தான் ஆன்சர் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் அதாவது கொச்சி தான் முதல் தலைநகரம் அதிலிருந்து கோவாவுக்கு மாற்றுற யாரும் பார்த்தீங்கன்னா இந்த நீனோடி குன்கா இந்த ஆளுநர் தான் மாற்றிருப்பார் ஏதோ ஆன்சர் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் போர்ச்சுகீசு ஆளுநர் நீனோடி குன்கா தலைநகரை கொச்சியிலிருந்து கோவா கோவாவிற்கு மாற்றிய ஆண்டு இவர் கொச்சிலிருந்து கோவாரு கோவாவிற்கு எந்த ஆண்டு வந்து தலைநகரை மாற்றியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது டி தான் ஆன்சர் அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு குஜராத்தின் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றியவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு குஜராத்தை பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றியது பார்த்தீங்கன்னா நீனோடி குன்கா பி த ஆன்சர் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் நீனோடி குன்கா குஜராத்தின் பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு சி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டையுவை கைப்பற்றியவர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டயுவை கைப்பற்றியவர் யாரும் பார்த்தீங்கன்னா நீனோடி குன்கா பி தான் ஆன்சர் அறுபத்தெட்டாவது கொஸ்டின் நீனோ டி குன்கா டையுவை கைப்பற்றிய ஆண்டு அதாவது டைவே கைப்பற்றிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏதா ஆன்சர் அறுபத்தொம்போதாவது கொஸ்டின் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின்பு சால்செட்டையும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஆக்கிரமித்தவர் அதாவது முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் யார் ஆளுநராக இருந்திருப்பானா நீனொடி குன்கா அவர் தான் ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிச்சிருப்பார் அந்த சால்செட்டை அப்போது ஆன்சர் வந்து பி தான் நீனொடி குன்கா எழுவதாவது கொஸ்டின் நீனோடி குன்கா குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின்பு சால்சட்டையும் ஆக்கிரமித்த ஆண்டு அதான் கடைசியாக ஆக்கிரமிச்சிட்டு அவர் திருப்பியும் போர்ச்சுகீஸுக்கு போயிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் தான் அவர் வந்து ஆளுநராக இந்தியாவில் இருந்தார் நீனோடி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் இருந்தார் அப்போ கடைசி சால்செட்டை ஆக்கிரமித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ஹலோ எழுவத்தொராவது கொஸ்டின் இந்தியாவில் புகையிலேயே புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் அப்போ இந்தியாவிலேருந்து புகையில யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி போர்ச்சுகீசர்கள் தான் எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் போர்ச்சுகீசரால் இயந்திரம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டது போர்ச்சுகீஸில் தான் அச்சுயேந்திர இந்தியாவில் அமைச்சிருக்காங்க அது எந்த இடத்துல அமைச்சிருக்காங்கன்னா கோவா சிதான் ஆன்சர் எழுவத்தி மூன்றாவது கொஸ்டின் கோவாவில் அச்சுயேந்திரம் போர்ச்சுகீசியர்களால் நிறுவப்பட்ட ஆண்டு அச்சேந்திரம் வந்து கோவா கோவாவில் வந்து எந்த வடம் நிறுவனாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு டி தான் ஆன்சர் எழுவத்தி நாலாவது கொஸ்டின் கோவாவில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் அச்சு இயந்திரத்தின் உதவியால் எந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டார் அந்த அச்சு இயந்திரத்தின் மூலமாக ஒரு ஐரோப்பியர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு நூலை அச்சிட்டு வெளியிடுறாரு அந்த எந்த நூல்னு பார்த்தோன்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் பி த ஆன்சர் எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் கோவாவில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் அச்சு இயந்திரத்தின் உதவியால் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு அச்சு இயந்திரத்தின் மூலமாக வந்து ஐரோப்பியர் ஒரு ஐரோப்பியர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் நூலை வெளியிடுறாரு அது எந்த வரனு கே எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க எந்த ஆடுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ஏதான் ஆன்சர் எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களின் அதிகாரம் படிப்படியாக யாரிடம் மகிழ்ச்சி அடைந்தது போர்ச்சுகீஸுக்கு அதிகாரம் வந்து யாரிடம் அடைந்தது பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் இவங்க தான் ரெண்டாவது வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு யாரெலாம் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் செய்ய வராங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து பயங்கரமான ஒரு இதில் இருப்பாங்க வெறியில் இருப்பாங்க அந்த டைமில் ஒவ்வொரு ஐரோப்பியருக்கும் ஜெயிச்சிருவாங்க அப்படி ஜெயித்தவங்க தான் டச்சுக்காரர்கள் வந்தாங்க இந்தியாவுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் வந்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் வந்து போர்ச்சுகீஸர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அதுலேருந்து சரி எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் போர்ச்சுகீசர்களின் அதிகாரம் கோவா டைவு டாமன் ஆகியவற்றோடு நின்று போன ஆண்டு போர்ச்சுகீஸின் அதிகாரம் வந்து கோவா டைவு டாமன் ஆகியவற்றோடு நின்று போன ஆண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி ஏன் இந்த கோவா டைவு டாமனோடு நின்றுக்குன்னா இது ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க டச்சுக்காரர்கள் ஸோ இந்த இடத்த மட்டும் அவங்களே வச்சு அதிகாரம் பண்ணிக்கிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மூன்று இடத்த கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது சி எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கி இந்தியாவிற்குள் வருகை புரிந்த ஆண்டு டச்சுக்காரர் எப்போ இந்தியாவுக்கு வராங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு பி தான் ஆன்சர் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்கள் வர்த்தக மையத்தை இந்தியாவில் எங்கு தொடங்கினார் இப்போ டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வந்து வர்த்தக மையம் எங்கு தொடங்கினாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் சீதா ஆன்சர் எண்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசியாவில் இந்தோனேசிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸிடமிருந்து ஐம்பனாய்வை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸர்களுக்கு அப்புறம் வந்து டச்சுக்காரர்கள் தான் அப்போ யார் கைப்பற்றியிருப்பாங்கன்னா ஐம்பனாய்வுனா டச்சுக்காரர்களை ஏ ஆன்சர் எண்பத்தோரா கொஸ்டின் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸிடமிருந்து அம்பனாவை கைப்பற்றிய ஆண்டு எந்த வருடம் வந்து அம்பாய் கைப்பற்றியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து சி த ஆன்சர் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டவர்கள் போர்ச்சுகீஸம் என்று யார் வந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தன்னுடைய வலிமையை இது வலிமையை காட்டியிருப்பாங்கன்னா டச்சுக்காரர்கள் டிதா ஆன்சர் எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆரம்பத்தில் டச்சுக்காரர்கள் தலைநகரம் டச்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அது எது தலைநகரமாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா காடு இதுதான் வந்து டச்சுக்காரர் முதல் தலைநகரம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்து மாற்றிருப்பாங்க பழவேற்காடு எண்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் கட்டில் கட்டிய கோட்டை இது டச்சுக்காரர்கள் வந்து பழைய த தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க அது என்ன கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா கெல்டிரியா கோட்டை ஏதா ஆன்சர் எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் டச்சுக்காரர்களால் பழைய காட்டில் கெல்டிரியா கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பி தான் ஆன்சர் எண்பத்தேறாவது கொஸ்டின் அக்காலத்தில் பலவேற்காட்டிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் அந்த காலத்தில் வந்து பழைய காட்டில் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு என்ன பொருள் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரம் சி தான் ஆன்சர் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் அம்பாய்னாவில் பத்து ஆங்கில வியாபாரிகள் மற்றும் ஒன்பது ஜப்பானியர்களை ஜப்பானியர்களை இறக்கமின்றி கொலை செய்த ஆண்டு டச்சுக்காரர்கள் வந்து அம்பனாவில் வந்து ஏற்கனவே போர்ச்சுகேஸில் இருந்து அம்பனாவை கைப்பற்றியிருப்பாங்க டச்சுக்காரர்கள் கைப்பற்றின பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பனாய் வந்து பத்து ஆங்கில வியாபாரியும் ஒம்பது ஜப்பானிகள் கொலை செஞ்சுருப்பாங்க ஸோ அது எந்த வருடம் கொலை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று இதுக்கப்புறம் தான் ஆங்கிலேரு கோவம் வந்து என்ன செய்வாங்கன்னா டச்சுக்காரர் டச்சுக்காரர் போர் செய்வாங்க எண்பத்தெட்டா கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பழவேற்காட்டிலேருந்து எங்கு மாற்றி கொண்டனர் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை வந்து பழவேற்காட்டிலேருந்து எங்கே மாற்றி கொண்டாங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு பி தான் ஆன்சர் எண்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிய ஆண்டு அதாவது டச்சுக்கார் பழவேற்காட்டிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு எந்த ஆண்டும் மாற்றிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பி தான் இந்த வருஷந்தான் பழைய காட்டிலேருந்து தனது தலைநகரை நாகப்பட்டேந்து மாற்றியிருப்பாங்க தொண்ணூறாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடித்தனர் அதாவது மூன்றாவது ரெண்டாவது டச்சுக்காரர்கள் அப்புறம் வந்து தான் ஆங்கிலேயர் ஸோ ஆங்கிலேயர் வந்து இந்த ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து ஒரு பத்து ஆங்கிலேயர்கள் கொண்டிருப்பாங்க அம்பனாயில் அதை மனசில் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க டச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போதில் போர் செஞ்சுருப்பாங்க ஸோ அப்போது வந்து பெடரா போரில் ஆங்கிலேயர்களை ஆங்கிலருக்கு ஏற்று யார் போ சண்டை போட்டிருப்பானோ டச்சுக்காரர்கள் இவங்க தான் தோ தோக்கடைச்சிருப்பாங்க ஏதான் ஆன்சர் தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு டிஸ் டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்கான காரணத்தை கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் அதை எனக்கு அது என்ன தவறு செஞ்சாலும் அதை திருத்தக்கு வாய்ப்பாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் இந்த ஆங்கிலேயர்கள் மற்றும் டச்சுக்காரர்களுக்கு இடையே பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு ஆங்கிலேயர்கள் மற்றும் டச்சுக்காரர்களுக்கு இடையே பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீதா ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல தான் பெடரா போர் நடைபெற்றிருக்கும் பெடரா போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது ஆகி தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின்ல பெடரா போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் சீதா ஆன்சர் தொண்ணூற்றி மூன்றாம் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் யாரிடம் வீழ்ச்சியடைந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் யாரிடம் வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்தர்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரிடம்தான் ஏதான் ஆன்சர் தொண்ணூற்றி நாலாம் கொஸ்டின் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயரிடம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயரிடம் எப்போ வீழ்ச்சி அடைந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பி தான் ஆன்சர் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூற்றி ஐந்தாம் கொஸ்டின் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய எந்த ஆண்டு அனுமதிப்பட்டையும் வழங்கினார் இங்கிலாந்து ராணி வந்து இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் செய்ய அனுமதி அனுமதிப்பட்டையும் வழங்கினது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆன்சர் வந்து சிதான் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் ஜகாங்கீர் அவைக்கு சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்ட ஆங்கிலேய மாலுமி இந்தியா இந்தியாவின் ஜஹாங்கீர் அவைக்கு வந்து ஆங்கிலேய மாலுமியை ஒருத்தர் இங்கிலாந்து ராணி வந்து அனுப்பி வைக்காங்க அந்த ஆங்கிலேய மாலுமி பெயருன்னு பார்த்தீங்கன்னா மாலுமி வில்லியம் காக்கின்ஸ் இவர் தான் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு முதல் மாலுமி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் ஆங்கிலேய மாலுமி வில்லியம் காக்கின்ஸை ஜகாங்கீர் அவைக்கு சில சலுகைகளை பெற இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தவர் இந்த மாலுமி வில்லியம் காகின்ஸை வந்து யார் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ராணி எலிசபெத் இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்காங்க பி தான் ஆன்சர் தொண்ணூத்தெட்டாவது கொஸ்டின் ஆங்கிலேய மாலுமி வில்லியம் காக்கின்ஸை ஜகாங்கீர் அவைக்கு சில சலுகைகளை பெற இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு வந்து வில்லியம் காகிஸை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்காங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டு சி ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் தான் அனுப்பி வைக்காங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் முதலாவது வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினர் ஆங்கிலேயர் தங்கள் முதலாவது வர்த்தக மையத்தை எங்கு நிறுவின்னு பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் தான் ஆன்சர் நூறாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் முதலாவது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு ஆங்கிலேயர் வந்து மசூலிப்பட்டத்தில் வந்து எப்போ வர்த்தக மையத்தை நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று ஏதா ஆன்சர் நண்பர்களே மீண்டும் உங்களுக்கு மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் Thank you.